கண்ணதாசன் சொன்ன கவிதை காலத்தை வெல்லும் உண்மை கண்ணதாசன் சொன்ன கவிதை காலத்தை வெல்லும் உண்மை மனிதர்கள் 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 இல்லையடி பாப்பா குலத்தாழ்த்தி உயர்த்தி சொல்லும் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்று நிறைய உடையவர்கள் மேலோ பாரதியின் கனவுகளை பாரதத்தில் நினைவாக்கும் பாரதியின் கனவுகளை பாரதத்தில் நினைவாக்கும் இவர்கள் இவர்கள் மனிதர்கள் 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 பேச்சு வீரர்கள் தட்டி கேட்க வழி இல்லை திட்டி தீர்க்கும் பயனில்லை இவர்கள் இல்லை இல்லை மனிதர்கள் 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 அன்பும் பண்பும் நிறைந்தவர் துண்டு உள்ளம் கொண்டவர் நாட்டுப்பட்டு மிக்கவர் நன்மை செய்ய தெரிந்தவர் இவர்கள் இவர்கள் மனிதர்கள் 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 பேப்பர் கேட்டிலே ஆ கொண்டா 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 வெரி குட் அண்ணா என்ன நீங்க பார்க்கணும்னு இல்லாம ஆமா உட்கார் ஊருக்கு போணுங்கறியாமே திடீர்னு இன்ன ரெண்டு நாள் இருந்துட்டு போறது என்ன அவசரம் இல்ல அண்ணா நான் இங்க வந்து 10 நாள் ஆச்சு ஊர்ல தனியா இருப்பா பரவாயில்லையே உன் குடும்பத்தை பத்தின பொறுப்பு இப்பதான் வந்திருக்கு உனக்கு சுசிலா கிட்ட சொல்லி அப்பா ஊருக்கு போறார் டிக்கெட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா என்னன்னு கேட்டுவா சரி பெரியப்பா சங்கரா நீ இன்னும் பொறுப்போடு இருந்திருந்தா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் நான் கேட்கறேன் தப்பாக எடுத்துக்காத இப்போவும் திண்ணையில் உட்காந்து சீட் ஆடுறது ரேஸுக்கு போகிறது இந்த கத்த கத்தியாக லாட்ரி டிக்கெட் வாங்குறது இந்த பழக்கத்தெல்லாம் விடவே இல்லையா மினி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா உன் ஆத்துக்காரிக்கு பிடிக்காத விஷயம் அது ஒன்று தான் உனக்கு வாக்கப்பட்டு ரொம்ப சௌரியமாக வாழலாம் நினச்சி வந்திருப்பா எல்லா பெண்களுக்குள்ள நியாயமான ஆசை தானே அது ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு அதனால் அப்பப்போ கோவப்படுறா விரக்தி அடைகிறா சரி மூத்த பொண்ணு வேதாவுக்கு ஏதாவது வரன் பார்த்துருக்கியா வரன் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒன்றும் சரிப்பட்டு வரல ரெண்டாவது பொண்ணு ஜெயாவை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன்னா எல்லா பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுட்டுருக்க என்னடா அது மூத்த பொண்ணு ரெண்டாவது பொண்ணு ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு அதனால் அப்பப்போ கோவப்படுறா விரக்தி அடைகிறா சரி மூத்த பொண்ணு வேதாவுக்கு ஏதாவது வரன் பார்த்துருக்கியா வரன் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒன்றும் சரிப்பட்டு வரல ரெண்டாவது பொண்ணு ஜெயாவை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன்னா எல்லா பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுட்டுருக்க என்னடா அது மூத்த பொண்ணு ரெண்டாவது பொண்ணுன்னு உன்னுடைய ரெண்டு பொண்களையும் பையனையும் நான் பார்த்துக்கிறேன் ஊருக்கே நல்லது செய்யும்போது உன் குழந்தைக்கு நான் செய்ய மாட்டேனா தைரியமாடுறா அண்ணா எண்ணி பார்க்காம அள்ளி அள்ளி கொடுத்துட்டுருக்கள் அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் சங்கரா சங்கரா எழுந்துருந்து பாரு அழாத உனக்கு வயசாச்சு எதாவது ஒரு விவரம் தெரியல இப்படி அழுதா என்ன ஆகும் தைரியம் பாரு மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான் ஏன் பயப்படுற அண்ணா நான் வெறும் மரமா தான் இருக்கேன் அதை ஊத்தி வளர்க்குற தண்ணியா நீங்க இருக்கா சரி 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 அழாத உன் பொண்ணு ஜெயாவுக்கு தெரிய வேண்டாம் தொடச்சுக்கோ கண்ணை தொடச்சுக்கோ சார் சாயந்தரம் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு கன்ஃபார்ம் டிக்கெட் தானே ஆ எஸ் சார் ஓகே இந்தாங்க ஸ்வீட் பேக்கெட் உங்க ஆத்துல கொடுத்துருங்க அப்பா
புடவை சுரிதார் பேண்ட் ஷர்ட் எல்லாம் சுஷீலாக்கா எடுத்து கொடுத்துக்கா ஆத்துல கொடுத்துருங்க. ஜெயா, அப்பாவுக்கு வாங்கினதெல்லாம் ஒரு பெட்டியில போட்டு பேக் பண்ணி ரெடி பண்ணி வை. டைம் அப்புறம் நான் இப்ப போனா சாயந்தரம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால நீ கூட இருந்து அப்புறம் இந்த மோடா மங்குச்சட்டி இதெல்லாம் அதெல்லாம் ஸ்டேஷன்ல கிடைக்கும் வாங்கி கொடுத்துறேன். அப்புறம் நான் உடனே புறப்படணும். டிரைவர் ரெடியா இருக்கானா? ரெடியா இருக்கானே. பெட்ரோல் போட்டுருக்கானா? எஸ். சோ அவன் ரெடியா இருக்க சொல்லு. ஓகே சார். ஓகே, அப்போ நான் புறப்படுறேன். அண்ணா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்க கூடாது. கேளு. கேட்கப்படாது. இருந்தாலும் அந்த சுசீலா சொல்லு சொல்லு. இல்லை, எல்லாரும் இந்த இடத்துல அவளை தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடின்னு இருக்க, அவள் இங்கே வச்சு தான் சட்டமாக இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் கேட்கலாமேன்னு. சங்கரா, 400 ரூபா கொடுத்து ஷூ வாங்குகிறோம், அதை வாசல்லையே விட்டு வந்துடுறோம். 40 பைசா கொடுத்து குங்குமம் வாங்குகிறோம், அதை நெத்தியில் வச்சுக்கிறது இல்லையா? இந்த பாரு, வந்து யார் யார் எங்கெங்கே வைக்கணுங்கிற தராதரம் எனக்கு தெரியும். எனக்கு புரியுதுண்ணா. இருந்தாலும் மற்றவ அதை பற்றி தப்பாக பேசிடக்கூடாதுன்னு தான் கேட்டேன். சங்கரா, பரந்த மனசு வேணும், புரிஞ்சுதா? மனசை போட்டு குழப்பிக்காதே. மற்றவாளுக்காக வாழ்றதை விட்டுட்டு நாம் நமக்காக வாழணும். ஆ, சரிண்ணா. ஓகே, நான் இதான் தப்பாக கேட்டிருந்தா மன்னிச்சிருக்கோம். எனக்கு ஒன்றுமே இல்லை. மடியில் கிணறு இருந்தால் தானே வழியில் பயம். ஆ, அப்போ நான் புறப்பட்டுமா? சரி, போயிட்டு வா. மனசாத்மரமி மகா கணபதே. மகா கணபதே, ஒரு விக்னம் இல்லாம எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பா. அண்ணா வாங்க. அண்ணா நமஸ்காரம். உங்க வடநாட்டு பிரதமர் எப்படி? எல்லாம் நல்லபடியா நடந்தது. சங்கரண்ணா, அப்புறம் டெல்லியில இருக்கிற உங்க அண்ணா சௌக்கியமா இருக்காளான்னு கேக்குறேன். ரொம்ப சௌக்கியமா இருக்கார். அபிஷேகத்துக்காக இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், வச்சுக்கோங்க. ஆமா, ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டா? நீங்க இல்லாத குறதா ஒரு விசேஷம்னா? போய் பாத்தீர, இந்த ஐயப்பேட்டை குறுக்கிறத காமிச்சிட்டீர. விக்னேஸ்வரா, நீதான் துணை. எல்லாத்தையும் நல்லபடியா நடத்து. அப்பாடா வெங்கு, ரேடியோல என்னடா பண்ணிட்டு இருக்க? வாசல்ல வண்டியில டெல்லி மோடா மங்குச்சட்டி எல்லாம் வச்சிருக்க, அதை கொண்டு வந்து அந்த ரூம்ல வெய். சரிப்பா. அம்மாடா, ஓ அப்பா, என்ன வெயில் என்ன வெயில். அடாடாடா, இந்த ரயில்ல வரத்துக்குள்ள அப்பா. முத்து, வேதா குட்டி, எல்லாரும் வாங்க. அப்பா வந்துட்டீங்களா? வா, புடவ வாழ்ந்துருக்க, எப்படி இருக்க? நன்னா இருக்கு. சுசிலா வாங்கி கொடுத்தத சுமாரா இருக்கு. பாத்தியா, இது என்னமோ சொல்லுவாள, சுடிதாரா கிரிதாரா? இதுவா சுசிலா வாங்கி கொடுத்தத வச்சுக்கோ. டே வெங்கு, சட்டைய பாத்தியா, ரொம்ப நன்னா இருக்குடா. நானே போட்டுக்கலாம் போல இருக்க. இது உங்களுக்கு நன்னா இருக்காதுப்பா. சரி, நீ வச்சுக்கோ. அப்பாடா. அம்மா, இங்க என்ன வெட்டி முறிக்கிறக்காரியம் தட்டுக்கிட்டு போறதுன்னு இவ்வளவு அவசரமா வந்து நிக்கிறேள்? வந்து இங்க இருக்கிறவா கழுத்து அறுக்கிறத விட அங்கேயே ஒரு மாசம் தங்கிட்டு வந்திருக்கலாமோ இல்லையோ? ஏன்பா, எப்ப ஊருக்கு கிளம்பி போறேள்? மருந்துக்கும் விருந்துக்கும் 3 நாள் தான் சொல்லுவா. நீங்க பாட்டுக்கு இங்கேயே டேரா போட்டுட்டேளே. முதல்ல ஊரு கிளம்பி போற வழிய பாருங்க. ஒரு பக்கம் பொண்ணு, ஒரு பக்கம் ஆம்படியா. என்னமா ஆட்டி படைக்கிறா? என்ன முணுமுணுப்பு? அம்மா, ஜெயா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன குறைச்சல், நன்னா இருக்கா. போன 5 வருஷத்துக்குள்ள என்னமா மாறிட்டாங்கற. தான் தான் பெரியப்பாவோட செல்ல போனோம்னு பெருமை பட்டுக்கிறா. ஒட்டின்டா நமக்கு லாபம் தானே. லாப நஷ்ட கணக்கு பார்த்து உறவாடுறது பாசம் இல்லை, அது வேஷம். அவத்துல ஜிங்கிலி பொங்கலின்னு 2 நாய் இருக்கு. போன உடனே
எங்க கடிச்சு கொதிரிடுமோன்னு பயந்தேன். ஆனா அந்த ரெண்டு நாளைக்குள்ள என்னமா பிரியமா பழையது தெரியுமா? ஆனா நம்ம ஜெயா இருக்காள, அந்த ரெண்டு நாளைக்குள்ள என்ன கடிச்சு கொதராத கூடதான். நீங்க அங்க போய் அச்சுப்பிச்சு மாதிரி நடந்துருப்பேள். அவ அங்க நாகரீகமா வளர்ந்தவோ, உங்களை அப்பான்னு சொல்லிக்கவே வெக்கப்பட்டுருப்போ. இதுல என்ன தப்பு? உங்களை நான் எதுக்காக அங்க அமிச்சேன்? டெல்லிக்கு போய் உங்க அண்ணா ஆத்து நிலவரத்தை தெரிஞ்சுண்டு அந்த வீட்டையே ஆட்டி படைச்சுருக்காளே சுஷீலா, அவளை பத்தின விவரத்தை தெரிஞ்சுட்டு வாங்கன்னு தானே அனுப்பிச்சேன். இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னது? எல்லாத்தையும் வருத்தப்பட்டு நம்ம ஜெயா கடுதாசியில விவரமா எனக்கு எழுதியிருந்தா. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், அண்ணா கிட்டயும் நேர கேட்டேன், ஆனா அவர் என்னமோ மழுப்புறார். சரி சரி, அதை பத்தி நமக்கு என்ன இப்போ? ஆமா, உங்க அண்ணா மழுப்புறார், நீங்க பூசி மழுகிறள். இந்த பாரு, அண்ணா அந்த பார்த்து எச்சலுக்கு பின்னா அது மாரில் தான் விழும். இலையை போட்டுட்டு எலி பாஷானத்தை வைக்கப்படாது. நம்ம இருக்கிற இருப்பு, திங்குற சோறு, இதெல்லாம் சாமிநாத அண்ணா போட்ட பிச்சை, அதை மறந்துடக்கூடாது. உரலுக்கு ஒரு பக்கம் இடின்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி. சொல்லுங்க. ஆ, ஞாபகம் இருக்கு, பெருமிட்டு விஷயம் தானே? ஆமாம், இங்கே சுச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கு. ஆமாம், ஆனால் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஆகும், குடி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுறேன். எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, டோன்ட் வரி. ஓகே சார், சுபாஷ்ங்கர் அவருக்கு ஊருக்கு பணம் அனுப்பிச்சு வர சொல்லியிருந்தீங்களாமே, அவர் வந்திருக்காரு. வந்திருக்கா? வெரி குட், வெரி குட். கூப்பிடு, கூப்பிடு சீக்கிரம். ஓகே சார். ஜெயா, இந்த வந்துட்ட பெரியப்பா. என்ன பெரியப்பா, ஏன் கூப்பிட்டீங்க? சிடம். ஹலோ சுபாஷ், வெல்கம் டு டெல்லி. நல்லாரு, நல்லாரு. தேங்க் யூ சார், நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. ஹே, இட்ஸ் ஆல் ரைட், ப்ளீஸ் கம் உக்கார். மை செக்ரட்டரி சுஷீலா. ஹலோ. ஹலோ. என் தம்பி பொண்ணு ஜெயா. ஹாய். ஆமாம், இங்க எங்க தங்கி இருக்க? என் ஃப்ரெண்ட் ராஜன் ஒரு தங்கி இருக்கான், அவன் ஐபிஎஸ் முடிச்சுட்டு சிபிஎல் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கான். ஐ சி. அவன் ரூம்ல தங்கிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். பெரியப்பா, எங்களை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அவர் யாருன்னு சொல்லவே இல்லையே. இவரா? சுபாஷ், என் சிஸ்டர் சன். சிஸ்டரா? எஸ். உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறத சொல்லவே இல்லையே. பெரியப்பான்னு ஒருத்தர் இருக்கிறதே நான் வசதியானதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி என் தங்கை ஒரு நாள் பெரிய ஆள் ஆயிடுவா, அப்போ தெரியும் உங்களுக்கு மற்றதெல்லாம். அது வரைக்கும் கேள்வி கேட்காம இரு. சுபாஷ், நீ சொன்னியே உன் போலீஸ் ஃப்ரெண்டுன்னு, அவர் ரூமில் கொஞ்ச நாள் தங்கிக்கலாம்ல? ஆ, அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஐ சி. என் ஃப்ரெண்டு அரசியல்வாதிக சொல்கிறதுக்கெல்லாம் தாளம் போடலன்னா அப்புறம் அவனை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவாங்க. அப்படி தான் இருக்கு காலம் இப்போ. ஆ, கொண்டா உன் பயிரோட கொண்டா. வெரி குட். அடடே, ஸ்போர்ட்ஸில் நிறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கியே. சார், நான் ஸ்விம்மிங்கில் ஸ்டேட் சாம்பியன். அப்படியா? வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த ரெண்டுலேயும் தான் இந்த கோட்டா ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பியூர்லி ஆன் மெரிட் பேசிஸ். இதுவும் கொஞ்ச நாளில் என்ன ஆக போதோ. சுபாஷ், உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் பண்ணாலும் சரி கூச்சப்படாமல் கேளு. சரி சார். நோ ஃபார்மாலிட்டிஸ். இந்த வீட்டு கதவு உனக்கு எப்பவும் திறந்தே இருக்கும். ஓகே. ஓகே சார். யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அப்ப நான் வரேன் சார். ஓகே. ஆ, வேணா நான் போற வழியில உன்னை டிராப் பண்ணட்டுமா? இல்ல, பண்ணனும் சார். நான் டிராப் பண்றேன், வா. ஓகே. சீ யூ. ஓகே. பை. நான் போயிட்டு வந்தறேன். கம். அக்கா, அந்த பையன் ரொம்ப ஹேண்டஸமா இருக்கான்ல. அப்படியா? பெரியப்பாவோட சிஸ்டர் சன் அப்படின்னா உனக்கு அத்தை மகன் உறவு. கதை அப்படி போகுதோ? சி, போங்கக்கா. Mm-hmm.
ஹாய் நல்லல ஹாய் ஹலோ யா திஸ் இஸ் நைஸ் என்ன ட்ரெஸ் மேக்கப்லாம் தடபுடலா இருக்கு ஏதாவது விசேஷமா இன்னைக்கு ஈவினிங் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கோ தீக் போக போறேன் பெரியப்பா கிட்ட சொல்லிட்டியா அவருக்கு தெரிஞ்சா இதுக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாரு நான் எதுக்கு இத போய் அவர்க்கிட்ட சொல்லிட்டு இருக்கனோ நான் என்ன இப்ப வில்லேஜ்லயே இருக்கேன் நான் இருக்குறது டெல்லி தப்பு ஜெயா சின்ன வயசுல இருந்தே கிராமத்துல இருந்துட்டு இப்ப சடனா இந்த மாதிரி கல்ச்சருக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்க இந்த மாதிரி மேலநாட்டு புதுநாகரிகத்துல உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் தண்ணியை அழிச்சிக்கிட்டு தன் குடும்பத்தோட கௌரவத்தையும் கெடுத்துடுறாங்க இங்க பாருங்க நல்லது கெட்டது எதுன்னு எனக்கு நல்லா தெரியும் யாருமே எனக்கு உபதேசம் பண்ண தேவையில்லை ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன் என் ஷூல இந்த பக்கல சரியாவே போட முடியல கொஞ்சம் போட்டு விடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் சுஷிலா எழுந்திரு என்ன காரியம் பண்ற யார் காலை யார் தொடருது உனக்கு என்ன அவ்வளவு திமிரா ஓ ஷூ பக்கல உன்னால போட்டுக்க முடியாதா அவ என்ன நீ வச்ச வேலைக்காரியா என்ன சார் இன்னொரு தடவை நீ சுஷிலா வேலை வாங்குறத நான் பார்த்தேன் அடுத்த நிமிஷமும் உன்னை பேக் பண்ணி கிராமத்துக்கு அனுப்பிடுவேன் இவ யார் தெரியுமா இவ போனா போது விட்டுடுங்க இத போய் ஏன் பெருசு பண்றீங்க சுஷிலா ஏன் கால தொட்டா பெரியப்பாக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது இவாளுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் ஒண்ணுமே புரியலையே இல்ல இந்த ஃபைல பாரு நீங்க பார்த்த போறாதா நோ நோ நீ தான் கண்டிப்பா பார்க்கணும் ஒரு சின்ன பின்னு கூட ஓ நாலேஜ் இல்லாம இங்க நகர கூடாது நான் உன்ன கேட்காம அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஜெயாஸ் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள் ரெண்டு நாள் ட்ரெய்னிங் கொடுத்தா போதும் ஈஸியா பிக்கப் பண்ணிப்பா அப்படியே எனக்கு தெரியாது பட் நீ சொன்னா ஓகே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சுபாஷ் இந்த பாரு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் டோன்ட் கால் மீ சார் கால் மீ அங்கிள் ஓகே சிட் டவுன் தேங்க் யூ அங்கிள் அங்கிள் எனக்கு நெக்ஸ்ட் வீக் ஐஏஎஸ் இன்டர்வியூ ரிசல்ட் வருது அதுக்கு அப்புறம் ஓரல் இன்டர்வியூ அப்புறம் 1 இயர் எங்கயாவது ட்ரெய்னிங் போடுவாங்க அது நல்ல இடமா இருக்கணும் அதுக்கு உங்க ரெக்கமெண்டேஷன் தேவை ஐ சீ நீ எந்த ஊர் போன ஆசைப்படுற நான் தமிழ்நாட்டில் தஞ்சை திருச்சி மாவட்டங்களோட சரித்திர கலை கலாச்சாரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிஹெச்டி எடுக்கலான் இருக்கேன் அதுக்கு அந்த ஏரியாலையும் எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம மாவட்டத்தை பற்றி ரிசர்ச் பண்ண போறியா வெரி குட் இது சம்மந்தமாக நான் யார்கிட்ட பேசணும் டாக்டர் பி என் ராய் எம்பி கிட்ட நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் டாக்டர் பி என் ராய் எம்பி குட் சுஷி நீ அவட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடு ஓகே சார் சுபாஷ் அங்கே போகட்டும் நீ அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன வந்து மீட் பண்ணு நான் உனக்கு ஒரு பொருள் தரேன் அதை எடுத்துகிட்டு போக மறக்காம ஓகே சார் சுபாஷ் அன்னைக்கு ஒரு இன்டர்நெட் ஜோக் அரகுறையாக விட்டுட்டேன் இன்னைக்கு நீ முழுசாக சொன்னாதான் டாக்டர் ராய்க்கு ஃபோன் பண்ணி உன் விஷயமா பேசுவேன் அப்படி போடு லாக்க அது என்ன இன்டர்நெட் ஜோக் எனக்கு சொல்ல மாட்டியா சார் அது வந்து ஜோக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஜோக் புரியலையே ஜோக்கெல்லாம் இல்லை ஆனால் சும்மா ஜோக்கான் இதுதான் ஜோக்கு இவனுடைய அப்பாயின்மெண்ட் சம்பந்தமா யூ டூ தி நீட் ஃபுல் ஓகே சார் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ அவருக்கு ஃபோன் பண்ணிட்டியா ஆ பண்ணிட்டேன் ஆ வரேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ அங்கிள் ஆ திஸ் இஸ் கரெக்ட் சிட் டவுன் ஓகே சுபாஷ் என்ன ஜோக் சொல்லு
ஐயோ அது என்ன ஜோக்னு எனக்கே மறந்து போச்சு. அரைகுறையா சொன்னா காமெடி போய் ட்ராஜடி ஆயிடும். அப்புறம் யாருக்கும் சிரிப்பே வராது. சிரிக்கணுமா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். என்ன ஜோக் சொல்லு. சரி நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க. நான் ஒன்னு பண்ணிட்டா நான் ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து அது ஐயோ என்ன காரியம் பண்ற யார் காலை யார் தொடருது உனக்கு என்ன அவ்வளவு திமிரா ஓ ஷூ பக்கல உன்னால போட்டுக்க முடியாதா அவ என்ன நீ வச்ச வேலை கறியா வாட் இஸ் திஸ் என்ன அக்கிரமோ இது யார் கால யார் பிடிக்கிறது சுபாஷ் உன் நல்ல காலம் நல்ல வேலை பெரிய பாங்க இல்ல அவர் மட்டும் இங்க இருந்து இதெல்லாம் பாத்திருந்தாருனா உன்னை நார் நாரா கிழிச்சிருப்பாரு ஜெயா நீ ரொம்ப ஆழமான டீப் கரெக்டர்னு இப்பதான் புரியுது சுபாஷ் இடிச்சுக்கிட்டாரு கால்ல அடிபட்டுடுச்சு அதனால புடிச்சு விட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு நீயே அப்செட் ஆற சுபாஷ் ரொம்ப வலிக்குதா பரவாயில்ல இட்ஸ் ஓகே முழங்கால் அடிச்சதுனால ஷாக் அடிச்ச மாதிரி விறுவிறுன்னு இருக்கும் நீ கை வச்சதுனாலயும் விறுவிறுன்னு இழுத்துருக்கோம் சரி சுபாஷ் நீங்க ஏதோ ஜோக் சொல்லணும்னு சொன்னீங்களே அத இவங்க கிட்ட மட்டும் தனியா சொல்லுங்க ஏன்னா நான் இங்க இருந்தா அந்த ஜோக்க சென்சார் பண்ணி டைல்யூட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கும் நான் எதுக்கு இங்க டிஸ்டர்பன்ஸ் நான் போறேன் பா ஜெயா வாட் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூட்ல நான் எந்த ஜோக்கும் சொல்ல போறது இல்ல அப்படியே நான் ஒரு ஜோக் சொன்னாலும் அது ரொம்ப டீசன்ட்டா இருக்கும் யூ ஆல்சோ வெல்கம் டு ஜாயின் அஸ் எனக்கு எப்பவுமே தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதா நான் எதுலயுமே ஜாயின் பண்ணுவேன் இந்த கும்பல்ல கோவிந்தா போடுற விஷயம் எல்லாம் எனக்கு பிடிக்காது நான் வரேமா நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருங்க மனிதர்கள்